அந்தந்த கட்சி அந்தந்த கொள்கையை சொல்லுவாங்க. சில கட்சி என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா, எனக்கு வந்து கொள்கையை நான் வந்து சொல்ல மாட்டேன், என் கொள்கையை நீ காப்பி அடிச்சிருவீங்க, என் திட்டத்தை வந்து திருடிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கிட்ட கொள்கையே இருக்காது, கொள்கை இருந்தால் தானே சொல்லுவாங்க. அதனால வந்து கொள்கையை சொல்ல மாட்டாங்க. சுரண்டி திங்கிற கூட்டம் மட்டும்தான் இங்கே பெருங்கூட்டமாக இருக்கும். இப்போ வந்து இந்த விவசாய பிரச்சனையை வந்து முன்னெடுத்து பல தருணங்களில் விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்க. இந்த மத்திய அரசும் மாநில அரசும் எந்த ஒரு விதமும் கண்டுகொள்ளாமல் இந்த தேர்தல் தருணத்தில் மட்டும் நான் வந்து விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. விவசாயிகளை வந்து கடனாளி ஆக்கியது யார் அது வந்து நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. இவங்க ஆட்சியாளர்கள்ட்ட போய் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தம்பி நாங்கள் என்ன தம்பி பண்ணுறது, மேலதிகாரி சொல்கிறதான் கேட்க முடியும், தம்பி நான் மேலதிகாரி சொல்கிறதான் கேட்க முடியும்பா. மேலதிகாரிகிட்ட போய் கேட்டால் தம்பி அதுக்கான கால அவகாசம் இல்லை அப்படின்பா. ஏன் கால அவகாசம் இல்லை, நீ வந்து சரியான முறையில் சரியான ஆளை நீ தேர்ந்தெடுக்காமல் போயிட்ட. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு மகனா போராடி கொண்டிருக்கிற ஒரு சில கட்சிகள் பற்றி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதுல இருந்து இத்தனை ஆண்டு காலமாக தனித்து போட்டிட்டு இருக்குது. இந்தியாவிலேயே பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எவனால் வந்து சிறிய கட்சின்னு எவனா சொன்னானா, அவன் அப்படியே கூட்டிட்டு வாங்க, நான் ஒரு மணி நேரம் அவன்கிட்ட கிளாஸ் எடுத்து அவனுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறேன். 234 தொகுதியில் தனிச்சு நிக்கிற ஒரே ஆண்மை உள்ள கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எழுதி வச்சுக்க, 234 தொகுதியிலையும் அவன் கூட்டணிக்கு எவ்வளவு பொட்டி வருது, பேரை வருது, கூட்டணி பிடிக்க முடிவு பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிற நேரத்துல கண்ணா சோத்துல மட்டும்தான் கூட்டு பொறியெல்லாம் கட்சியில் இல்ல, கொள்கையில் இல்ல, நான் தலையா இருப்பேன், வாழா எவனானா எந்தகான்னு சொல்லி எங்க அண்ணன் செந்தமிழ் சீமானந்த் புரட்சியோட போராடிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக நீங்க திராவிட கட்சிகளுக்கு வாக்களிச்சு என்ன மிஞ்சி இருக்கு, எலெக்ஷன் டைம்ல வருவாங்க, அம்மா தாயே அம்மா தாயே, ஏழை விவசாய சின்னமே, ஏழை பாட்டாளி மக்களே, ஏழை விவசாயி, ஏண்டா ஆறு கால் நூற்றாண்டு அரை நூற்றாண்டா விவசாயி ஏழைய வச்சிருப்பான், இன்னும் எத்தனை நாளைக்கு விவசாயி ஏழைய வச்சிருப்பான், மொத முறையா வெள்ள போற விவசாயின்னு வச்சிருக்கேன்டா, எழுதி வச்சுக்கோங்க, ஆட்சியில் அமரும் மொத முறையா எல்லாம் ஏழை விவசாயி தான் சொன்னாங்க. முதல் முறையாக வெள்ள போறோம் விவசாயின்னு வச்சிருக்கிறோம், விவசாயத்தை காப்பாற்றுவோம், விவசாயம் எங்களுக்கு கை கொடுங்க, விவசாயம் பண்ணனா மட்டும்தான் நம்ம பொழைக்க முடியும், விவசாயத்தை கைவிட்ட நாடு எல்லாமே அழிஞ்சு போச்சு, எழுதி வச்சுக்கோங்க. இயற்கை வேளாண்மை நம்ம பயன்படுத்தணும், இயற்கை வேளாண்மையை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா நாம வாழ்வியல முடுக்க முழுக்க நோய்வாய்ப்பட்டு இறந்து கிடப்போம். இயற்கை விவசாயம் மட்டுமே வேணும். கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம், கோடி கோடியா பொருள் சேர்க்கலாம், நகை சேர்க்கலாம், பொருள் சேர்க்கலாம் அப்படின்றதா இல்ல. இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் போகட்டும், அதுக்கப்புறம் பணக்காரப்பட்டியல் எடுப்பான். நாட்டுல எண்ணெய் வித்தவனோ தங்க வித்தவனோ பொருள் வித்தவனோ இருக்க மாட்டான், நீரும் சோறு வித்தவனோ தான் இருப்பான். அது வந்து தமிழகத்தில் நாங்க செஞ்சு காட்டுவோம். ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு செயல்படுங்க, இதுதான் கடைசியான கரெக்டான தருணம். அம்மா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க, சரி எங்களால மறைக்க முடியல தம்பி, என்ன தம்பி பண்றது, ஒரு 500 வாங்கிவிட்டேன் குத்திட்டேனே இதுக்கே அப்படிம்பீங்க, என்ன தம்பி பண்றது, ஒரு 2000 வாங்கிட்டேன் போட்டுட்டேனே இதுக்கே அப்படிம்பீங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, யாரு காசு கொடுத்தாலும் வாங்க, 2000 கொடுத்தாலும் வாங்க, 5000 கொடுத்தாலும் பணத்தை வாங்க, யாராங்க ஆயப்ப மட்டும் சம்பாரிச்சு கொச்சா கொடுக்குறாங்க, நம்ம வரி பணத்தை நமக்கு கொடுக்குறாங்க, கொடுக்குற பணத்தை வாங்கிக்க. கரும்பு விவசாயிக்கு நீ ஓட்ட போட்டு தயவு செஞ்சு சொல்றேன், அம்மா அவர்களும் இல்ல, கலைஞர் அவர்களும் இல்ல. ஆகையால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தமிழினம் அதான் போ